வணக்கம். குவைத்தில் கடந்த 14 மாதங்களாக சிக்கி தவித்த இந்தியாவைச் சேர்ந்த 16 கப்பல் ஊழியர்கள் தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். வாருங்கள், இது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். குவைத்தில் கடந்த 14 மாதங்களாக சிக்கி தவித்த கட்டாரிலிருந்து வந்த கப்பலில் வேலை செய்து வந்த இந்தியாவைச் சேர்ந்த 16 ஊழியர்கள் இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்களின் தொடர்ச்சியான தலையீட்டின் மூலம் தடைகள் நீங்கி இறுதியாக இந்திய விமானத்தில் டெல்லிக்கு திரும்பியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் எம்வி உல்லா என்ற சரக்கு கப்பலின் ஊழியர்களாக வேலை செய்து வந்தார்கள். கட்டாரிலிருந்து சரக்கு கப்பலுடன் கப்பல் குவைத் துறைமுகத்துக்கு கடந்த 14 மாதங்களுக்கு முன்பு வந்தடைந்த நிலையில் கப்பலின் உரிமையாளருக்கும் சரக்கின் உரிமையாளருக்கும் இடையில் ஏற்பட்ட சட்ட மோதலை தொடர்ந்து அந்த கப்பலின் 16 இந்திய ஊழியர்கள் குவைத்தில் சிக்கினர். இவர்கள் பிரச்சினைகள் தொடர்பாக அறிந்த அதிகாரிகள் அதற்கு தீர்வு காண்பதற்கு எடுத்த பல்வேறுபட்ட முயற்சிகளின் பிறகு தாயகம் திரும்ப தேவையான சுமூகமான வழிகள் பிறக்கவில்லை. இந்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி இந்தியாவைச் சேர்ந்த 16 கப்பல் ஊழியர்களும் உண்ணாவிரதம் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் விடுவிப்பதற்கான இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்கள் குவைத் வெளியுறவு அதிகாரிகள் மற்றும் துறைமுக அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பலனாக அவர்கள் தாயகம் திரும்புவதிலிருந்த தடை நீக்கியது. இவர்கள் விஷயத்தில் குவைத் மனித உரிமை அமைப்பும் தலையிட்டது. இவர்கள் தாயகம் திரும்புவதற்கு PCR பரிசோதனைகள் மற்றும் பயணச்சீட்டு உட்பட அனைத்தையும் இந்திய தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டது. தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.